நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல் அரைவைக்காடு அண்ணன் சீமான் திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். ஏன் முதல்ல தம்பிகள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அரசியல் அரைவைக்காடுன்னு அண்ணன் சொன்னதுக்காக. மார்க்சியம் குறித்தோ அல்லது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் குறித்தோ அம்பேத்கரியம் குறித்தோ பெரியாரியம் குறித்தோ அல்லது ஈழம் குறித்தோ எந்த விதமான அரசியல் அடிப்படை அறிவும் இல்லாமல் அண்ணன் தொடர்ந்து பேசுவார். அவருக்கு கம்யூனிசம்னா செவப்பு சட்டை போட்டால் கம்யூனிசம்னு ஒரு கருத்து அவருக்கு இருக்குது, அவர் பேட்டிலே சொல்லிருக்காருன்னு வச்சிங்களேன். அவருக்கு ஈழ அரசியல்னால் ஆமக்கரி அல்லது AK-79 இதுதான் அவருடைய அரசியல் அறிவு, இதுதான் அவர் மட்டன் வச்சிங்களேன். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்டியில் ரொம்ப பொங்கி போய் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் ஆண்மகன் யாருன்னு அந்த பேட்டியில் கேட்குறார். பூர்ண மதுவிலக்கு எதிர்க்கக்கூடிய ஆண்மகன் யார், கூட்டணியே வைக்காமல் போட்டி போடக்கூடிய ஆண்மகன் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த பேட்டியில் அவர் ரெண்டு விஷயத்த முக்கியமாக சொல்கிறார். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் திமுகவோட கிளைக்கழகமாக மாறிடுச்சு, அவங்களுக்கு சீட்டு கம்மியாக வராங்க நிறையா புலம்பிருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் பொதுவாக அண்ணன் அவர் செய்தியை தவிர எதையும் பார்க்கறது இல்லை, அல்லது அவர் தம்பிகள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பு ரீல்ஸை தவிர எதையும் பார்க்கறது கிடையாதுன்னு தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் களத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இந்த தொழிற்சாலை சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் முதலிருந்து கடைசி வரை எதிர்ப்பு தெரிவித்தது, களத்தில் போராடியது கம்யூனிஸ்ட்கள் என்பது எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அவர் அண்ணன் செய்தியெல்லாம் எதையும் பார்க்கறது கிடையாதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வேங்கைவேலி துவங்கி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தீண்டாமை கொடுமை நடக்கிறதோ அந்த கொடுமைகளுக்கு எதிராக களமாடக்கூடியது கம்யூனிஸ்ட்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அண்ணனுக்கு மட்டும் அது தெரியாது. ஏன்னா அண்ணன் பண்ணுற அரசியல் வேறு அரசியல்னு வச்சிங்களேன். இப்படி கம்யூனிஸ்ட் காலத்தில் போராட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் கம்யூனிஸ்ட்கள் எங்கே இருக்காங்க அவங்க காணும்னு சொல்லி ரொம்ப பாவமாக பேசிட்டே இருக்கார். ஆனால் அண்ணன் சீமானுடைய பிரச்சனை என்னென்னா தான் எப்பயுமே ஒரு லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அது யாரையும் திட்டினா தான் முடியும் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வியாதியாக பரவிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எச்சி ராஜா நிறைய அந்த யூடியூப்பில் வந்து திட்டாட்கள், இவரே அண்ணனே பேட்டினா உற்சாகமாகிடுவார்னு வச்சுங்களேன். பேட்டினா ரிப்போர்ட்டை உரிமையில் கூப்பிடுவது, நீ வா போன்னு சொல்கிறது, வெளில போடான்னு சொல்கிறது, இது ஒரு ஒரு ட்ரெண்ட். இது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புது கூட்டம் கிளம்பியிருக்கு, ரிப்போர்ட்டரை திட்டுறது கண்டவனி திட்டுறதுன்னு சொல்லிட்டு, அதே போல் மரியாதை இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் இப்போ அண்ணன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அண்ணன் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் குறித்து கேள்வி கேட்டிருக்காரு, நம்ம தொடர்ந்து அண்ணனோட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் நடத்துகிற போராட்டம் போல் எந்த போராட்டமும் நடத்தாத ஒரு நபர் தான் அண்ணன் சீமான் என்பது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, இல்லை மதவாதத்தை வந்து தடுப்பதற்காக தான் கம்யூனிஸ்ட்கள் வந்து எல்லோரும் கூட்டிருக்கான்னு சொன்ன உடனே அண்ணன் ரொம்ப டென்ஷனாக, எங்கேயா இருக்குது மதவாதம், பிஜேபி எங்கே இருக்குது, நான் பிஜேபியோட பெரிய கட்சின்னு ரொம்ப ஆதங்கமாக பேசணும்னு வச்சிங்களேன். ஆனால் அண்ணனுக்கு குறைந்தபட்ச செய்தியை படிக்கிற அறிவு இருந்தால் தெரியும், இல்லை செய்தியை பார்க்குற அறிவு இருந்தால் தெரியும், இன்றைக்கி மத்திய பாஜக அரசாங்கம் நீதிபதிகளை கூட தன் கையிலே வைக்கக்கூடிய அல்லது சிபிஐயை அல்லது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வருமான வரித்துறையை கூட தனது ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. தன் ஆளாத மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளை முடக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பாண்டியாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், தெலுங்கானாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், அல்லது வந்து பஞ்சாபாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், தன் ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை முடக்குகிற வேலையை குறிப்பாக ரவி போல தமிழிசை போல் ஆளை வச்சு அவங்க முடக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த முடக்குவதன் அடிப்படை நோக்கம் என்னென்னா அந்த எதிர்கட்சிகளை மிரட்டுவது தான், அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு சூழ்கிற நேரத்தில் அல்லது ஆளுநரை வைத்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அதிகார வரம்புகளை வைத்து கொண்டு மிரட்டுற இந்த சூழலில் அண்ணன் எங்கே மதவாதம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ அதோட பெரிய கொடுமை என்னன்னா பிஜேபி 10 வருஷம் வந்துருச்சு என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வேற கேட்குறார். இப்போ பிரச்சனை என்னன்னா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒருவேளை பிஜேபி மீண்டும் வெற்றி அடைந்தால் இன்னும் இருக்கிற ஜனநாயகமே இருக்குமான்ற கேள்வி முன்னாடி வந்திருக்கு. அப்போ இந்தியாவின் ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை, அரசியல் மாண்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடக்கிற இந்த நேரத்தில் அண்ணன் மிக எளிதாக பிஜேபி அபாயத்தை குறைச்சி மதிப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ கேள்வி என்னென்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் எல்லா எதிர்கட்சியும் ஒருங்கிணைக்க வேண்டிய சூழலில் இந்த ஒருங்கிணைப்பை உதிரிகளாக மாத்திர வேலையை அண்ணன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ அண்ணன் சீமானவர்கள் பேசுகின்ற பொழுது தரம் தாழ்ந்து பேசுவதை, ஒருமையில் பேசுவதை, ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட கம்யூனிஸ்டுகளை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து மதவாத அபாயத்தை மிக மிக இலகுவாக அல்லது ரொம்ப பாவமாக பார்க்குற வேலையை அண்ணன் நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. எனவே அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் எந்த அரசியல் கட்சியில் ஆண்மகன் இருக்குது, ஆண்மகன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, எந்த அர்த்தத்தில் இவர் ஆண்மகன் சொல்கிறாருன்னு தெரியல. இப்போ நான் வந்து இதே வேறு கட்சியிலேருந்து பேசணும்னா அந்த ஆண்மகனுக்கு வேறு மாதிரி விளக்கம் கொடுப்பேன். அண்ணனுக்கு வந்த வீடியோக்கள்லாம் இருக்குது, அண்ணன் பேசிய வீடியோ இருக்குது, அண்ணன் காட்டிய சேஷ்டைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து கொண்டு நம்மால் அப்படி பேசுவதற்கு மனம் இடம் தரவில்லை, அது நாகரீகமும் கிடையாது. எனவே ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை நினைத்துக் கொள்ளக்கூடியவர் இது தெரிஞ்சோ தெரியாமல் அவர் நம்பி
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஒரு பின்னாடி ஒரு பேச்சை பார்த்து ஏமாந்து பாவமாக போயிட்டே இருக்காங்கல்ல, அவர்களுக்கு நாகரிகமான அரசியல் சொல்லித்தர வேலையை தான் அண்ணன் சீமான் பண்ணுமே ஒழிய இப்படி ரொம்ப ஏளனமாக பேச நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வரக்கூடிய தேர்தல் முக்கியமான தேர்தலாக மாறுகின்ற சூழலில் இனிமேலாவது அண்ணன் கொஞ்சம் செய்திகளை பார்ப்பது, வரலாற்று பக்கங்களை பரட்டி பார்ப்பது, பாசிசம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வது, பாசிசம் இந்தியாவில் தளர்த்துகின்ற காலகட்டத்தில் அதை எதிர்த்த போர்க்களத்தில் கம்யூனிஸ்டோடு நிற்க வேண்டிய ஒரு நபராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் எதிர்காலத்தில் அவர் அரசியலுக்கு நல்லது நினைக்கின்றேன். அண்ணனுடைய பேட்டிக்கான ஒரு சிறிய எதிர்வினை இது. இனி வேணுமென்றால் தொடர்ந்து அண்ணனுடைய ஒவ்வொரு பேட்டியும் எடுத்து நான் பேசாமல் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.